பார்த்துட்டு இருக்கிற டாபிக் தமிழ் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பேம்பு. ஓகேங்களா, இது வந்து என்னோடய அக்வேரியம் இன்டோர் பிளான்ஸ்க்காக நான் பை பண்ணியிருந்தேன், இன்னைக்கு தான் நான் பை பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து எப்படி இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ஒரு நேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் நேட்டிவில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வந்து எப்படி லுக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேம்பு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பேம்பு மாதிரியே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா பேம்புவை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே வச்சா இது இப்படி வரும்னு நினச்சேன், எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அது வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேம்பு மாதிரி தான் வருது. ஓகேங்களா, இங்கே வர்றது எல்லாமே வந்து பேம்பு மாதிரி தான். ஒரு நிமிஷம் ஜூம் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஜூமில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ், இந்த ஏரியா இந்த ஏரியாலாம் தெரியுதான் பாருங்கள், இது எல்லாமே வந்து பேம்புல வர மாதிரியே தான் வருது. இதில் வந்து ஒரு ஒரு எவ்வளோ சொல்கிற ஒரு கொஞ்சம் குச்சியை எடுத்து அந்த மாதிரி பேம்பு எடுத்து ஒரு ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒரு ரெண்டு மூணு குச்சி எடுத்து இந்த மாதிரி இது ரெட் கலரில் இது இந்த கம்பி மாதிரி இருக்கும், அதை வச்சு டைப் பண்ணி சைனா பேம்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எனக்கு என்னமோ பார்த்தா நார்மல் க்ரீன் பேம்பு, க்ரீன் கலரில் பேம்பு இருக்கு தெரியுமா, அது பச்சை முகில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குச்சியை எடுத்து வெட்டி அதை சுற்றி வச்சா சைனா பேம்பு அப்படிங்கிறாங்கன்னு தெரியல என்னென்ட்டு. நான் லுக் பார்த்தீங்கன்னா அச்சு சொல் க்ரீன் பேம்போட அப்படியே அந்த அதை காப்பி அடித்த மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் எப்படின்னா அது தண்ணியில் இருச்சு, அது வந்து நிலத்தில் வைக்கிறது, இது வந்து தண்ணியில் வைக்கிறது. ஓகேங்களா, இது வந்து என்னோடய அக்வேரியம்காக டெக்கரேஷனுக்காக தான் நான் வச்சு வாங்கியிருந்தேன் இந்த பிளான்ஸ்லாம். எதுக்குன்னா வந்து கப்பீஸ் ப்ரீடிங் காஸ்லாம் இது ரொம்ப ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால இது நான் வாங்கியிருந்தேன். இதை தான் குடும்பத்தை ஒரு பவுலில் கொடுத்தாங்க. இல்லை இதோடய ப்ரைஸ் வந்து 50-40. ஓகேங்களா, உங்களுக்கு இதோட அதிகமாகவும் கிடைக்கலாம் சீப்பாகவும் கிடைக்கலாம், எனக்கு தெரிஞ்ச பிறகுனால இவ்வளோ சீப்பாக கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பார்க்குறது ஒரு பார்க்குறக்கு இதாக ஒரு வாஸ்து அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. அது என்ன உண்மை அப்படின்னு எதுவும் எனக்கு தெரியாது. இதை வந்து வாஸ்து செடி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வாஸ்து பார்க்குறவங்க கூட இது நீங்கள் வச்சுன்னு உங்கள் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னு கூட சொல்லாதீங்க, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இந்த லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினாலுமே லுக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஓகேங்களா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு புரியுதோ புரியல அது உங்களோட இது. ஓகேங்களா, இது வந்து ஒரு வீக்கு 3 days இது வாட்டர் சேஞ்ச் பண்ணும், இது எடுத்தோம்னா அது வாட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது ரூட் எல்லாமே இருக்குது, இது வந்து நம்ம வீக்லி 3 times வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஆரோ வாட்டர் டேப் வாட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லதில்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து வீக்லி 3 days நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணலனா உங்களோட இதுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு வாய்ப்பு, ஐ மீன் எப்படி சொல்கிறது, பேம்பு ஏதாச்சும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதான் வந்து இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செடி பார்க்குறக்கு லுக் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதில் அஸ்லாக வந்து ஒன்று வந்து கிச்சன் வைக்கிறக்கும், இன்னும் வந்து நம்ம டேபிளில் வைக்கிறக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு நம்ம டேபிளில் வந்து ஒரு சின்ன கிளாஸ் கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு கப்பீஸ் ஃப்ரைஸ் கொஞ்சம் விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எஃப்ரெண்ட்ஸ் ஒரே மிச்சு என்னால் இதுக்குன்னு பெரிய அரேஞ்ச் பண்ண முடியல, அதனால் வந்து நான் இதுக்குள்ளேயே ஒரு மினோ விட்டேன். ஓகேங்களா, கப்பீஸ் ஃப்ரைஸ் வாங்க பார்க்கலாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் விட்டேன், பட் இந்த இது எங்கே போச்சுன்னு தெரில ஃப்ரை. அதுக்கு மாரி இது ஒரு செமையான ஹைடிங் ஸ்பேஸ் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், எங்காச்சும் வெளியில் தான் வரும், அப்போ நம்ம கேப்சர் பண்ணலாம். நான் இங்கே இருக்க பாருங்கள், புரியுதுங்களா, இது உள்ளே போய் ஹைட் ஆகிட்டுருக்குது. பட் இது நான் இங்கே வந்து டெம்பரரியாக வைக்கிறேன், இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரியாக வைக்கிறதுக்காக தான் நான் இது வச்சுருக்கேன். ஓகேங்களா, எங்கேது நான் இங்கே இருக்கு கைஸ், தெரியுதுங்களா. ஓகே கைஸ், இந்தியாவில் முடிச்சுருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.